டைமில் ரிலீஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட். இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக இந்த படத்தை எடுத்துருக்கோம். எடுத்து இப்போ தான் லான்ச்சிங் ஆனது. எல்லாருக்கும், எங்கள் டீம் எல்லாம் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்டியன் அப்புறம் நிறைய பேர் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. பார்த்தனா அது மாதிரி நிறையா டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து இந்த படத்தை அவுட் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து வெளியில் வரதுக்கு. இந்த படம் வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட். அதனால் இதை வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 1 வருஷமாக வெயிட் பண்ணி இந்த படத்தை இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் குறுகிய காலத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியுமோ இந்த படத்தை, அந்த அளவுக்கு ரீச் பண்ணால் தான் எல்லாருக்கும் போய் இந்த படம் போய் சேரும். இதை வந்து இந்த படம் வந்து நான் ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி இந்த படம் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, ஓட்டு போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அது மாறும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. உங்கள் மீடியா சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை ரீச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு மவுத் டாக்ல நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் ஓடும். நன்றி, வணக்கம். சந்தோஷமான நியூ ஆர்டிஸ்ட் தான். ஸோ நியூ ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்காக தயவுசெய்து சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ நல்ல படம், கண்டென்ட்டாக நல்ல படம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஆப்பிள் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. என் பேர் சுரா சுரேந்தர். மீடியாவில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணிடுவோம். ஆங்கிலாம் அப்புறம் கடலுக்கு வந்துடுவாரு. அவர் தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு செய்வார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வர ஏப்ரல் 5ஆம் தேதி படம் சார் எல்லாம் சப்போர்ட் பண்ணி. படத்தோடைய மியூசிக் டைரக்டர். 3வது படம் ஒரு 3 இயர்ஸாக ஒரு பெரிய ட்ராவல் இந்த படத்தில். ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து இப்போ வந்துட்டோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. படம் ஆல்மோஸ்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்த வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வெளில வருது. இந்த எலெக்ஷன் டைமில் இது வர்றது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன். சிந்திச்சு செயல்பட்டால் நம்ம ஒரு நெடுந்தூரம் நல்ல ஒரு பயனோட பயணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீமுக்கு நன்றி சொல்லணும், டேரக்டர் சாருக்கு நமக்கு நன்றி சொல்லணும். சந்தோஷத்தில் வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பல போராட்டத்துக்கு அப்புறம் இது வெளில வந்ததுனால பண்ணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கருத்துடைய ஒரு படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில வருது. எனக்கு ஒரு ஹாப்பி. டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளில கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டீமுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் அந்த படத்தோட கூட இருக்கேன், ஷாஜகான். இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஸோ நீங்கள் இத்தனை நாளாக கண்டென்ட் ஓரியன்ட் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 4 மாதமாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷன். இன்னும் ஒரு 15 நாள் தான் எலெக்ஷன் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த எலெக்ஷனை நம்ம வந்து எல்லாரோடைய விஷயம் என்ன இருக்குது, யார் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்மளும் அதை தான் சொல்ல வரோம். ஸோ அந்த சொல்ல வர கருத்து உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இல்லை சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து மேம்பண்ணு, அதை கொண்டு போய் சேருங்க. இந்த படத்தில் சும்மா எஃபர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். இல்லை படத்தில்
படத்துல அவரோட கேரக்டர் கோ டைரக்டர் இந்தியன் டைரக்டர் இல்லையே என்ன காரணம் டைரக்டர் வெளியூர் போயிருக்க ரிலீஸ்னால கோ டைரக்டர் கேட்ட ப்ரொடியூசர் நல்ல மெசேஜ் ஆனா நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் கொள்ள அடிச்சுட்டு மக்களை ஓட்டு காசு வாங்குவீங்கன்னா அதை எப்படி எடுத்துக்காங்க சார் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாருங்க அட் தி சேம் டைம் வந்து கடைசியில ஒரு நல்ல மெசேஜ்ல தானே சார் முடியும் அப்போ வந்து அது என்டர்டைன்மெண்ட் மீடியால நம்ம என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி தானே சார் அவங்களை கொண்டு வர முடியும் ஸோ அதனால அது தவறான விஷயத்தை கிரியேட் பண்ணாதான் ஆட்சி வர முடியும் சொல்றீங்களா தவறான விஷயம் இப்படி இல்ல நீங்க இப்ப நீங்க சொன்ன வார்த்தை அதுதான் இல்ல இல்ல சார் இப்படி பண்றாங்கன்னு தான் சொல்றது நம்ம வந்து திரையில காட்டியிருக்கோம் சார் ஓட்டுக்கு காசு கூட சொல்லிக்கிறீங்க மக்கள் திருந்துறாங்களோ இல்லையோ உங்களை நிறைய கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணித்தாங்கன்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு படத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னீங்க இப்ப மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா இப்ப எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு கேம்பெயின் போயிட்டு இருக்கு மாற்றம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் மக்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் மாற்றம் இருந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் வரும் ஆர்கே நகர் வரும் மேடம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கே கே நகர் வரும் ஏன் அந்த டைம்ல வந்து ஆர்கே நகர் தொகுதி அப்படிதான் இருந்தது அதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்றேன் இல்லை அதை பற்றி தான் அதை வச்சு தான் நீங்கள் வந்து படத்தை எடுத்தீங்களான்னு கேட்குறேன் இல்லை அப்படி நான் வேறு எப்படிலாம் எடுத்தீங்க சொல்லுங்கள் ஏன்னா இதுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நேரத்தில் இது மாதிரி வந்து ஃப்ராடு பண்ணியிருந்தாங்க சரிங்களா அது வந்து ரியாலிட்டியாக நடந்தது டேரக்டர் உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது எதுவுமே சொன்னாங்களா இல்லை இந்த ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம் சொல்லி தான் சார் பண்ணோம் இது வந்து ஆர்கே நகர் கிடையாது சார் ஓவராலாக நீங்கள் வந்து எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இப்படி தான் சார் ஒரு ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறதோ ஒரு ஒரு ஒருத்தவங்களை கீழே தள்ளி விட்டு மேலே வர்றது தான் சார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு முன்னே ஒரு காரணத்தில் தான் பண்ணியிருக்கேன் ஐடியாலஜி எல்லா இடத்துலையும் நடக்குது ஆர்கே நகர்லேயும் ஒரு ஐடியாலஜி இருந்தது அந்த ஐடியாலஜியில் நாங்கள் ஃபிக்ஷனாக எடுத்து அதை ஃபிக்ஷன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஒரு சீன்ல தாட்டி ஆர்கே நகராவும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க டயலாக் நீங்க தான் சொல்லல அதுதான் அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்றதுக்கு தான் அத எடுத்துறோம் சரி ஒரு விஷயம் கடைசில மக்கள் இத நம்ப வேணா நீங்க காசு வாங்க அதே சாதாரண செருப்பு செப்பலு குடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை கூட நீங்க நாட்டு ஆளுங்களுக்கு குடுக்கல என்ன சொல்ல வரோம் மக்கள் தான் நிதானமா நிதானிச்சு தெளிவா போடுங்க ஒரு விஷயம் படத்துல வந்து ஒரு விஷயம் காட்டிருக்கீங்க காசு வாங்கணும்னு ஓட்டர் ஐடியை தூக்கி போடுவாரு சரிங்களா அது வந்து சென்சார் போர்டு வந்து எப்படி விட்டாங்க தெரியல உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஆ எதனால கொடுத்தாங்க இதனால தான் கொடுத்தாங்களா இதனால கொடுத்தாங்கன்னு தெரியாது அவங்க கட் பண்ண வேண்டியது அவங்க கட் பண்ணாங்கன்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கட் ஆச்சு அது அவங்களோட லாஸ்ட் சீன் அவர் சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடி தூக்கி போடும் அந்த காசு என்வார் அந்த நமச்சிவாயம் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து டாக்டர் அது எதை சொல்ல வருது நீட் தேர்வுக்கு சொல்ல வரீங்களா அப்படி இல்லை பணம் தேவையில்லை அவ்வளோதான் உங்கள் பார்வை அது நார்மலா இருந்தா இருக்கட்டும் பார்வை இது இயக்குனரோட பார்வை ஒரு டாக்டர் நீட்டுக்கு இல்ல ஒரு ஜெனரல் ஒரு டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு அவர் நினைச்சாரு அவ்வளவுதான் அது கேட்ட மட்டும் சொல்லணும் கேட்கணும் இது வந்து டைரக்டர் நீட் தேர்வு ஒழிக்கணுன்ற மேட்டரே எடுத்துட்டு வரல இது வந்து ஒரு படத்துல காமிச்சிருக்கீங்க எதுக்காக காமிச்சிருக்கீங்க அந்த ஓட்டர் ஐடியை நான் காமிக்கிறேன் இல்லங்க அது ஒரு டாக்டர்ன்றது அவர் மனசுல தோண்ன விஷயங்கள் அது ஒரு இன்ஜினியர் கூட காமிச்சிருக்கலாம் ஒரு வக்கீல கூட காமிச்சிருக்கலாம் ஆனா அவர் மைண்ட்ல டாக்டர் இப்ப உங்க பேர் பாலா இல்லையா நான் பாலான்னு வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாது இல்லையா
விஜய் சீ வந்து ஹரப்பட டைரக்டர் ஒரு லேடி வேணுங்கிறதுக்காக ஒரு பர்சன் இந்த நாலு பசங்களுக்கும் அந்த அளவுக்கு எஜுகேட்டடா அந்த டிபார்ட்மெண்ட்ல தெரியாது. அந்த பொண்ணுக்கு தான் அதிகமாக தெரியும்னால அந்த டெக்னிக்கலாக அந்த அந்த விஷயத்தை சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியுதுனால அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காக டைரக்டர் எழுதியிருக்காரு. இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையே சீட்டிங் வேலையாக இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைன்னு இல்லை சார். இப்போ நாங்கள் இந்த நோட்டில் நிற்கிறோம், இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வேணும், எங்களுக்கு நான் சொல்றது கோயம்பேடுல இருக்கீங்க மூட்டை தூக்கலாமே என்ன நாலு பேரு ஷீட்டிங் பர்சன் தான் தெரியுது. அதனால நீங்க ஏதாவது ஒரு லெசன் சொன்னா, இல்ல ஷீட்டிங் பர்சன் உங்க கேள்வி கரெக்ட். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இயக்குனர் ஒருவாரு, இயக்குனர் வச்சு பர்ஸ்பெக்டிவ் வைக்கும்போது உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். என்ன காரணம்னா நீங்க எல்லாருமே அந்த முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆரம்பத்துல உள்ள அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்க என்ட்ரி கொடுக்கறது அந்த போலீஸ்காரன் வந்து பாக்குறது அது செக்ஸ் உணர்வோட பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கரெக்டா இருந்தது. அந்த பொண்ணு எப்படி உங்க நாலு பேரை நம்பி அந்த தங்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல மத்தவங்க எல்லாரையும் ஒரு மைல இருக்காங்க அக்னியெல்லாம் இருக்காங்க அப்படியே அப்பயே நீங்க மோட்டர் பைக் கொடுக்கல பணம் கிடைக்கும் போது மட்டும் தரமாட்டேன்னு பிடிபட்டுரும் அப்படிங்கறத சார் தன்மலையும் தன் பயமலையும் நம்பிக்கை உள்ளவன் காசு வாங்க மாட்டான்னு டைரிங்கா சொல்லிருக்கீங்க. அது பார்த்தா நமக்கே கொஞ்சம் வழிக்குது. நிறைய படம் வருது இந்த வீக்கு. நன்றி.